நீங்க ஸ்டூடெண்டா அப்படினா இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் நீங்க ஒருவேளை இஸ்லாம் இல்ல கிறிஸ்துவம் இல்ல பௌத்தம் இந்த மதம் சார்ந்த மாணவர்களா இருந்தீங்க அப்படினா அதாவது சிறுபான்மையினர் மாணவர்களா இருந்தீங்க அப்படினா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அவார்ட் பண்ணிருக்காங்க சோ நீங்க மைனாரிட்டி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படினா இஸ்லாம் இல்ல கிறிஸ்துவம் இல்ல மத்த மதத்தை சார்ந்த சிறுபான்மையினர் மாணவர்களா இருந்தீங்க அப்படினா அந்த பிரிவுக்குள்ள வந்தீங்க அப்படினா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த வெப்சைட்ல போய் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசிஜர்ஸ் என்ன லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க தினமும் பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேடி வரணும் அப்படிங்கிறதா சரி வாங்க எப்ப லாஸ்ட் டேட் எந்த வெப்சைட் அப்படிங்கறத கிளியரா பார்த்தறலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல அவங்க வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்டூடண்ட்ஸ் கவர் பண்ணிருக்காங்க மைனாரிட்டி ஸ்டூடண்ட்ஸ் இல்ல மைனாரிட்டி அல்லாத ஸ்டூடண்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு சோ இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி பொதுவான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா எப்பயுமே ஒரு வெப்சைட்டை ஞாபகத்துல வச்சுக்கங்க இந்த ஒரு விஷயத்துக்காகல்ல எப்பனாலும் சரி ஒரு வெப்சைட் இருக்கும் www.scholarship.gov.in அப்படிங்கிற வெப்சைட் www.scholarship.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க உள்ள போய் லாகின் பண்ணி பாத்தீங்க அப்படினா எவ்வளோ ஸ்காலர்ஷிப்லாம் அவைலபிள் அதில் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பர்டிகுலராக மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவாய்ட் பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம் இல்லை இஸ்லாமாக இருக்கலாம் பௌத்தமாக இருக்கலாம் சைனீஸ் இருக்கலாம் நைஜீரியா இருக்கலாம் இப்படிப்பட்ட பல்வேறு மதம் சார்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் சொல்லியிருக்காங்க இதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வகையான ஸ்காலர்ஷிப் இன்னொன்று காலேஜ் இல்லை ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு வகையான ஸ்காலர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றாவது வகுப்பிலிருந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வகையான ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது நீங்கள் பதினொன்றாம் வகுப்புலேருந்து ரிசர்ச் அதாவது நீங்கள் டீச்சர் எஜுகேஷனாக இருக்கலாம் இல்லை டெக்னிக்கலாக இருக்கலாம் ஐஐடியாக இருக்கலாம் ஐஏஎம்மாக இருக்கலாம் இல்லை ஐடிஐயாக இருக்கலாம் பாலிடெக்னிக்காக இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் ஸோ இதிலெல்லாம் நீங்கள் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க சரி எப்போ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் ஆஃப் தி ஸ்காலர்ஷிப் அப்படின்னா நான் சொன்னேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு நவம்பர் 15 தேதி 2021 லாஸ்ட் டேட் அந்த நான் வந்து காலேஜ் படிக்கிறப்பா அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நவம்பர் 30 தேதி லாஸ்ட் டேட் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நவம்பர் 30 தேதிக்குள்ளே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா சில குறிப்பிட்ட வருமான வரம்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க அந்த வருமான வரம்புக்குள்ளே இருந்தால் நீங்கள் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணணும் இந்த ஃபஸ்ட் விஷயம் சரி எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் www.scholarship.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை இந்த ஸ்காலர்ஷிப் தொடர்பாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா www.minorityaffairs.gov.in அப்படிங்கிற வெப்சைட் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொன்னேன்ல இல்லை கிறிஸ்துவம் இஸ்லாம் இந்த மாதிரி மத சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அவைலபிள் அப்படிங்கிறத அவங்க இண்டிவிஜுவலாக ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் www.minorityaffairs.gov.in அப்படிங்கிற வெப்சைட் லாகின் பண்ணிவிட்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்கீம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரி ரெண்டு வெப்சைட் ஒன்று வந்து www.scholarship.gov.in அப்படிங்கிற வெப்சைட் இன்னொன்று வந்து என்ன வெப்சைட் www.minorityaffairs.gov.in அப்படிங்கிற வெப்சைட் இந்த ரெண்டு வெப்சைட் ஞாபகத்தில் வச்சுருக்கேன் சரி எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இல்லை மத்திய அரசாங்கம் கீழே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் படிச்சுட்டு இருக்கணும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கூல்ஸ் தானே ஸோ அஃபிலியேட்டட் ஸ்கூல்ஸோ இல்லை எய்டட் ஸ்கூல்ஸோ எஸ்எஃப் ஸ்கூல்ஸோ கவர்மெண்ட்டாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஸ்கூல்ஸும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும் காலேஜில் நீங்கள் படிச்சுருக்கணும் ரிசர்ச் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும் இதுதான் உங்களுடைய கண்டிஷன்ஸ் ஸோ அப்படி பண்ணியிருக்கும் போது உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறக்காக ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறக்காக யூஐசிடி கோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கோடை வந்து உங்களோட காலேஜ் இல்லை ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை உங்களோட ஹெட்மாஸ்டர்ஸ் இருந்தோ உங்கள் டீச்சர்ஸ்லேருந்தோ நீங்கள் இப்போ அந்த கோடை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் www.scholarship.gov.in அப்படிங்கிற வெப்சைட் லாகின் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணால் வேறு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் இல்லை ஸோ அந்த வருமான வரம்புக்கில் வந்த மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது எலிஜிபிள் தான் ஸோ நீங்கள் 10வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு ஸ்காலர்ஷிப்பும் இல்லை டீச்சர் எஜுகேஷன் ஐடிஐ ஐஐடி ஐடிஐ அப்படின்னு பல இன்ஸ்டியூஷன்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க ரிசர்ச் இல்லை டீச்சிங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் நீங்கள் ஒரு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க உடனே அப்ளை பண்ணுங்கள் நவம்பர் 15 தேதி லாஸ்ட் டேட் நவம்பர் 30 தேதி லாஸ்ட் டேட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பல நல்ல தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க திரும்ப பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரணும் அப்படிங்கிறக்காங்க
நடிகர் அவர்களை